இப்பொழுது நான் ராகி சேமியா புட்டு பண்ண போகிறேங்க. ராகி சேமியா ஒரு பேக்கெட்டு, சர்க்கரை ஒரு கப்பு, தேங்காய் திருவல் ஒரு கப்பு, மூணு ஏலக்காய் பொடி செய்தது. பாத்திரத்தில் இந்த ராகியை போட்டு இந்த தண்ணி ஊற்றணுங்க. 5 நிமிட்ஸ் ஊறணுங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த ராகியை இதில் போடுறேன். ஏன்னா 5 நிமிட்ஸ் ஊறினா தான் நம்மளுக்கு வந்து அது மெது மெதுப்பான தன்மை அந்த ராகியில் கிடைக்கணும். ஊறினா தான் மெத்து 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 அந்த புட்டு நல்லா இருக்கும் ராகி புட்டு. இப்போ அது முழுகிற மாதிரி தண்ணியை நம்ம ஊற்றணும். 5 நிமிட்ஸ் ஊறணுங்க. ஃபைவ் நிமிட்ஸ் ஊறினோம்னா அதை எடுத்து தண்ணியை புரிஞ்சு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு நம்ம இட்லி குக்கரில் ஒரு துணி போட்டு 4 தட்டில் துணி போட்டு அதை வேக வைக்கணுங்க. வேக வச்சு அதெல்லாம் எடுத்து இதை சர்க்கரை தேங்காய் ஏலக்காயெலாம் போட்டு நல்லா கலரி புட்டு ரெடி ஆகிடுங்க. இப்போ இந்த ராகி சேமியா நல்லா ஊறிடுச்சுங்க. இதை நல்லா வடிகட்டிக்கணும். நல்லா தண்ணி ஊறுறத எடுத்துடணுங்க. ஏன்னா இதை நம்ம ஊற வச்சதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வாஷிங்கும் கிடைக்குது, சுத்தமாக ஆயிடுது இந்த பொருள். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு தண்ணி அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குக்கர் இட்லி குக்கரை வச்சு நம்ம அடுப்பை ஆன் செய்யறேங்க. இப்போ இதில் நான் வந்து இப்போ இந்த 4 இதில் வெள்ளை துணி போட்டிருக்கேங்க. அடியில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் வந்து இதில் வைக்க போகிறேங்க. ஒரு 5 நிமிட்ஸ் ஒரு 5 நிமிட்ஸ் வேகணும். இப்பொழுது நம்ம குக்கரை ஆஃப் பண்ணோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம். நல்லா ராகி வந்துடுதுங்க. இப்போ நம்ம அதை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கணும். பாத்திரத்தில் இப்போ இதை கொட்டணும். இப்போ வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா ஏலக்காய் தேங்காய் திருவல் எல்லாம் போட்டு நம்ம கலக்கணுங்க. இப்போ நம்ம இதை உதிரி உதிரியாக ஆக்கிடணும். நம்ம இதை ஆக்கிட்டோம். இப்போ இந்த தேங்காய் ஏலக்காயை அதில் போடுறோம். தேங்க்
இப்போ சர்க்கரையை அதில் கொட்டும். இப்பொழுது அந்த தேங்காய் தீர்வில் பாருங்கள் இன்னும் அழகாக விட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ராகி போட்டு ரெடிங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் சர்க்கரை பார்க்கலாம் போட்டுக்கலாம் சாப்பிடுவாங்க. தேவையான ராகி போட்டு ரெடிங்க. இப்போ சுவையான ராகி போட்டு ரெடிங்க. நான் இப்போ பிளேட்டில் வைக்கிறேங்க. சுவையான ராகி பொட்டு ரெடிங்க. இது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இட்லி தோசை எப்பவும் சாப்பிட்றோம், இந்த ராகி சேமியா புட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. நன்றி, வணக்கம்.